அன்பான ஆன்மீகவாதிகளே, தக்ஷணகாளி யூடியூப் நேர்களும் அன்பான வணக்கம். நாம் மகாலட்சுமியோட உபாசன யந்திரமும் அதற்குரிய ஒரு மூலிகையும் தாங்க இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பல நாள கஷ்டங்கள் என்ன, நமக்கு பல நாள கஷ்டங்கள், வீட்டில் வந்து ரொம்ப நம்ம வந்து செலவு பணங்கள், நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் நம்மக்கிட்ட கையில் தங்கவே தங்காது. அதற்கான ஒரு மூலிகையும் யந்திரங்கள் தான் இருக்கும். நம்ம சம்பாதிக்கிற பணங்கள் போக மீதி நமக்கு செலவாகும், அதாவது இதர செலவுகள், தேவையில்லாத செலவுகளை நமக்கு வந்து செயல்படுத்தக்கூடியது தான் இந்த ஒரு அபூர்வமான நம்ம வீட்டில் செல்வங்களை ஈர்க்கக்கூடிய தன்மைகள், தொழில் முன்னேற்றம், சகல ஐஸ்வர்யங்களும், சகல சம்பந்தங்களுடைய, அதாவது செல்வங்களுக்கு அதிபதி சம்பந்தங்களுடைய அனைத்துகளையும் ஈர்க்கக்கூடிய தன்மை இது இருந்தால், நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம செல்வங்கள் நம்மளே இருக்கலாமாங்க, இது வேலைக்கு போகாமல் சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக எல்லா ஒவ்வொரு விஷயங்களும், நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் வேலைக்கு போனால் தான் நம்ம வந்து முன்னேறமடையலாம். ஆனால் வேலைக்கு போகாமல் எந்த ஒரு விஷயமும் செயல்படுத்த முடியாது. நாம் கிட்ட இருக்கிற கஷ்டங்களை போக்குறதுக்கான இந்த ஒரு அருமையான மூலிகை தாங்க நம்ம எந்திரமும் மூலிகையும் தான் பார்த்துருக்கோம். ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்கிட்ட வந்து ரொம்ப எனக்கு வந்து பணம் கஷ்டங்க, தொழிலை நஷ்டமாக இருக்குது, நான் என்ன செஞ்சாலும் எனக்கு முன்னேறமே அடையலை அப்படின்னு சொல்கிறவங்க. இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே இந்த செப்புத்தகடில் மூலிகையை நான் போட்டிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வந்து எந்திரத்தை வரைஞ்சிக்கணும். வெள்ளி எந்திரமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம செஞ்சுக்கணும். இதில் வந்து வெள்ளிக்கிழமையில் சுபகோதையில் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தும் போது, நல்ல சுபகோதைகள் பயன்படுத்தினால் காலங்கள் எப்போதும் வெற்றி தான். பஞ்சாங்கத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறுதாம். வெள்ளிக்கிழமையில் காலையில் சுத்தமான நம்ம வந்து சுத்தமாக இருந்து இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கணும். எந்திரத்தை வரையும் போது எந்திர சாப நிபர்த்தி இருக்கு, அதற்கு மந்திர சாப நிபர்த்திகளும் இருக்கு, அதை சொல்லி கொண்டே நம்ம முறையாக செய்யணும். பின்வரும் வீடியோவில் நான் வந்து அதை எப்படி செய்யணும் போக்கு சொல்கிறேன். நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி வருகின்ற 23 மாசி மாதம் 11ஆம் தேதி செய்வினை, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, தொழில் பிரச்சனை மற்றும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு உள்ளவர்களுக்கு வசியம், அனைத்து பிரச்சனைகளுக்கும் காளி ஓமங்கள் மூலம் தீர்வு காணப்படும். அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு அம்பாளுடைய ஆலயத்தில் வந்து எல்லோரும் கஷ்டங்கள்லாம் போக்கி நல்ல விஷயங்களை பயன்படுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்க்ரீனில் என்னுடைய ஃபோன் நம்பர் வரும், அதை தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அனைவரும் வருக, அம்பாளுடைய அருள் பெறுக. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மகாலட்சுமியோட எந்திரத்தை நம்ம வரைஞ்சி கொண்டு மூலிகை ஒன்று இருக்கு பாருங்க, அந்த மூலிகையை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சப்பட்டு நூலில் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கன் சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு அதை வெள்ளி தாயத்தில் நம்ம வந்து குளிசமடி கட்டி கொண்டால் மந்திரங்கள் ஜெபிக்கணும். நான் மந்திரங்கள் சொல்லிடுறேன், நல்லா பார்த்துங்க. ஓ ஐயும் கிளியும் சவ்வும் கிரீம் ஸ்ரீம் பாலலக்ஷ்மி தேவியே வா வா, ஓம் ஸ்ரீம் கிரீம் கிரீம் புவனேஸ்வரி, சகல செல்வங்களும் சகல வசியமும் புத்திர சம்பந்தமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் தந்து ரட்சிக்க பகவதிய நம. இதுதாங்க இதனுடைய மந்திரம். இதை அனைவரும் செய்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு வந்து இளநீர் வைத்து கொள்ளலாம், பானகம் வைத்து கொள்ளலாம்,
சந்தனம் ஒரிஜினல் வாங்கிக்கோங்க. மஞ்சள் கலரில் உள்ள சந்தனம் அது கிடையாது, அரக்கு கலரில் உள்ளதான் சந்தனம், அதை வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்து எல்லோரும் பயன்பெறுமாறு மக்களின் ஒருவன் நான் தட்சணக்காலி யூடியூப் வாயிலாக இதை தெரிவிச்சுக்கொள்கிறேன். எல்லோரும் நலமுடன் வேண்டுகிறேன். அனைவரும் வருக வருகின்ற 23/2/2020 அன்று இரவு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை காளி ஹோமங்கள் நடைபெற உள்ளதால் அனைத்து பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. அனைவரும் வருக, அம்பாளுடைய அருள் பெறுக. நன்றி, வணக்கம் நண்பர்களே. இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணவும், யாருக்காவது ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்கும், கஷ்டங்களை போக்கி நல்லது நடக்க வழிவகுப்போம். எல்லாம் வல்ல அந்த காளி தேவி அருளோடு வணங்குவோம். நன்றி நண்பர்களே.